இந்த வீடியோவில் நான் ஜாதகத்தை பற்றின என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் ஷேர் பண்ண போகிறேன். இது யாரோட மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல, என்னோட சொந்த அனுபவம் தான். நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்குறத ஒன்று தான், 1 லட்ச ரூபா கொடுத்து ஜாதகம் பார்த்தாலும் ஒன்று தான். பொதுவான ஜாதக கணிப்புன்றது எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அக்யூரசிக்கு தான் யாருமே கேரண்டி கொடுக்கறது இல்லை. அவங்க எடுக்கிற டைம் பீரியட்லாம் 6 மாதத்துக்குள்ளே இது நடக்கும், 3 வருஷத்துக்குள்ளே இது நடக்கும், உன் ஆயுள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்களே தவிர அடுத்த 1 மாதத்தில் என்ன நடக்கும், 10 நாளில் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஆனால் டெய்லியும் கூட உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்ததே கிடையாது என் வாழ்க்கையில். சந்தோஷம்னு சொல்லியிருப்பாங்க, அன்றைக்கி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இன்றைக்கி பணம் வரவுன்னு போட்டிருப்பாங்க, அன்றைக்கி தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். தெளிவுன்னு போட்டிருப்பாங்க, அன்றைக்கி தான் நான் குழப்பத்தில் இருந்திருப்பேன். இந்த தினசரி ஜாதகம் வந்து ஒரு 99% தப்பாக தான் காட்டுது. அதனால் ஜாதக கணிப்புன்றத ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கலாமே தவிர ஃபுல் மீல்ஸாக வாரி அடித்தா நம்ம வாழ்க்கை கூட வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோட நண்பர் ஒருத்தருக்கு 25 வயசுலேருந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. எந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்தாலும் உன்னோட ஜாதகம் கிளியராக இருக்குப்பா, 6 மாதத்தில் முடிஞ்சிடும், 6 மாதத்தில் முடிஞ்சிடும் சொல்லிவிட்டு 2 கிலோமீட்டர்னு 35 வயசில் கொண்டு வந்து விட்டாங்க. இன்னமும் அவருக்கு பொண்ணு செட் ஆகலை. காரணம், அவருக்கு அவரோட வாழ்க்கையில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் அவருக்கு திருமண தடையை உருவாக்கிடுச்சு. இதுதான் ஒரு ஜென்ரலான உண்மை. ஆனால் ஜாதகத்தில் உனக்கு சுத்தமாக இருக்குது, 6 மாதத்தில் கிளியர் ஆகிடும் இப்படி சொல்லி சொல்லியே நாளை கழிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டிருக்காரு, நான் காதல் திருமணமாவது பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு. அவர் சொல்லும்போது, உனக்கு வந்து காதல் திருமணம் வந்து வாய்ப்பே இல்லை, உனக்கு செட் ஆகாது, பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 35 வயசில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போது அந்த நண்பர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அன்றைக்கி நான் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பேனே, இப்படி ஜாதகத்தையும் சொந்தக்காரங்களையும் ஜாதியையும் நம்பி என்னோடய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறேன், இன்றைக்கி வயசை தான் பார்க்குறாங்க, ஜாதகத்தையும் யாரும் கேட்கறது இல்லை, என்னோடய ஜாதியை பற்றியும் யாரும் கேட்கறது இல்லை, என்னோடய சொந்த பந்தம், நான் என்ன கேரக்டர், நான் நல்லவனா கெட்டவனான்னு கூட கேட்கறது கிடையாது, என்னோடய வயசு தான் கேட்குறாங்க. அதுலேயே பாதி பேர் அடுத்த கட்ட பேச்சை பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்தது என்னோடய மூட நம்பிக்கைகள் தான் சொல்கிறாரு. இப்படி ஜாதகத்தையும் ஜாதியையும் சொந்தக்காரங்களையும் நம்பி திருமண தடையில் திருமணமே ஆகாமல் போனவங்களும் இருக்காங்க, லேட்டாகி கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே ஒரு அளவாக எடுத்துக்கலாம், ஆனால் அதுதான் முழு அளவுன்னு நம்ம நம்புறது தப்பு. இன்றைக்கி ஜாதகத்தை நிறைய பேர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு அலைன்ஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, பிடிக்கலைன்னும் போது அவங்ககிட்ட ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னு நாசுக்காக சொல்லி அதை தட்டி கடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஒரு சில பேர். இன்னும் சில பேர் லவ் மேரேஜ் வந்து பண்ணலான்னு ஓகே பண்ணியிருப்பாங்க, அந்த கப்பலை எப்படி பிரிக்கிறது அப்படின்றதுக்காகவும் இந்த ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொருளாதாரத்தெலாம் சொல்லி அந்த கப்பல்ஸுக்கு நடுவில் ஒரு வெறுப்பை உண்டாக்கி பிரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நல்ல விஷயங்களுக்கு இது பயன்படுதான்னா 90% கெட்ட விஷயங்களுக்கு தான் பயன்படுது. அதே சமயம் ஜாதகமே செட் ஆகாத இருந்தாலும் ஒருத்தன் வந்து பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கான், நல்லா வசதியாக இருக்கான்னும் போது ஜாதகத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு அவங்க வேறு ஜாதியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதையே நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பொருளாதாரம் தான் பேசுது, ஜாதியோ மதமோ ஜாதகமோ சொந்தமோ பேசுறதில்ல. இங்கே நடக்கிற 99% திருமணமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாமே பணத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது.